மயில் வீணை வீதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோ மன்னவன் இயேசுவின் பொன்வழி நடந்திட அன்பிலே வாழ்ந்திடுவோ இறை அன்பிலே வாழ்ந்திடுவோ இதயங்கள் இணைக்கும் அன்புக்கு இணையா பூமியில் ஒன்றுமில்லை இறை வழி வாழ்ந்திடும் உறை இது தெரிந்தா பகைமையின் தொல்லையில்லை பிரிந்திடும் சுயநல வேர்களை அறுப்போ புது வழி படைத்திடுவோ நாம் இறை வழி வாழ்ந்திடுவோ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறையசுவில் அன்பு நிறைந்தவர்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கமும் இறை ஆசீர்வாதமும். இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவை உலகமெங்கும் கொண்டாடி சிறப்பிக்கின்றது. ஆண்டவருடைய இருதயம் மனிதர்களாகிய நமக்காய் ஆவலோடு ஏங்கி தவித்து துடித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்தும் எப்படியாக ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய வாழ்க்கை இருதயம் முற்றிலுமாய் பிரிந்து நமக்காய் நம்முடைய நலனுக்காய் அவர் ஏங்கி காத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர் பக்கமாய் நம்முடைய வாழ்வை திருப்புவதற்கு அழைப்பை கொடுப்பவையாய் வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நமக்காய் திறந்த இதயத்தோடு காத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மையும் நம்ம குடும்பங்களையும் நிறைவாய் ஒப்பு கொடுத்து இந்த பழியின் வழியாக நாம் இறை ஆசீர் பெற வன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் குற்றங்கள் பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மனம் பருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக உம்மை புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மண்டாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதம், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன், மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள், தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி விழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறு செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 11-16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல் நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களிலும் இன்று மீட்டு வருவேன். மக்கள் இனங்களின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளிலிருந்து கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலையில் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவள் மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என்னாயர் எனக்கேதும் குறையில்லை.
பசும் புல்வெளியின் மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவர் என்னாய எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சமாட்டேன். உம் கோளும் நெடுங்கிளையும் என்னை தேற்றும். ஆண்டவர் என்னாய எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வருகின்றன. நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவர் என்னாய எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 இறைத்திரு வசனங்கள் 5 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Alleluia, 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 Alleluia. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களை இளைப்பாற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கானர் செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 3-7 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாளைய நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாராம்? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்தும் நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்தும், என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்தும் விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் மீண்டுமாய் உங்களை இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு வரவேற்கிறேன். நம்முடைய திரு அவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு புதுமை அவருடைய பெயரின் அடிப்படையில் பல்வேறு விழாக்களை பெருவிழாக்களை நாம் ஆண்டு முழுவதும் கொண்டாடுகிறோம். இந்த விழாக்களுள் பலவற்றிற்கு நம்மில் உண்மையாகவே பொருளை கண்டுபிடிப்பது என்பது கடினம். நம்முடைய அறிவை கடந்து கூட சில மறை உண்மைகளை நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆண்டுதோறும் சிறப்பிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிற அந்த மறையுண்மைகளை விசுவாச சத்தியங்களை புரிந்து கொள்வது கடினம். ஆனால் இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கிற அவருடைய இருதய பெருவிழா இருக்கிறது. இந்த விழாவை நாம் அறிவார்ந்த விதத்தில் புரிந்து கொள்வதை விட உணர்வு அடிப்படையில் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களிடத்தில் இயேசு பேசுகின்ற பொழுது யோவான் செய்தியிலே, நான் என்னுடைய தந்தையின் இல்லத்திற்கு செல்லுகிறேன், உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்கிறேன், அங்கு நிறைய இடங்கள் இருக்கின்றன, நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீங்களும் என்னோடு இருப்பீர்கள் என சொல்லி இயேசு வாக்களிப்பார். இந்த இருதய பெருவிழா சுட்டிக்காட்டு இன்னொரு பொருள், தந்தையோடு அல்ல, இயேசுவினுடைய இதயத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான இடம் இருக்கிறது. ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற போர்டை அவர் போடவே மாட்டார். அவருடைய இருதயம் எல்லாருக்காகவும் தாங்கி காத்து கிடக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியுடைய வாழ்த்தொழிலே நான் மிக அழகாக பாடக்கட்டும், யாருக்கெல்லாம் பெருஞ்சுமை இருக்கிறதோ எல்லோரும் அந்த சுமைகளை இறக்கி வைக்கிற இடமாக இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். நண்பர்களே, அன்னை வேளாங்கண்ணிகளே திருப்பலி நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது, கடந்த புதன்கிழமை மாலை அங்கு இருக்கிற ஆராதனை இடத்திற்கு சென்று ஜெபிச்சுட்டு வருகிற பொழுது, கிதறி அவர் முதியவரை பார்க்க நேர்ந்தது.
நான் யாருன்னு தெரியல. அவர்கிட்ட கேட்குறாரு, தம்பி இங்கே கவுன்சிலிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு. நான் அவருக்கு இடத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் போய் அதை திரும்புங்கயா, அங்கே உங்களுக்கு கவுன்சிலிங் சென்டர்னு சொல்லும்பொழுது அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டார். நீங்கள் காலையில் திருப்பள்ளி வச்ச ஃபாதர் தான் சொல்லி நான் உடனே ஆமாங்கன்னு சொல்லும் பொழுது, சரிய்யா நீங்கள் போங்க, உங்கள் இடத்த மூடிடுவாங்க, நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லைடா அங்கே போல, ஒரு 10 நிமிடம் நாம் அந்த மரத்துக்குள்ளே உட்காந்து பேசலாமான்னு சொல்லி கூடும் பொழுது, ஐயா நான் வந்து ரொம்ப சின்ன பையன், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஆற்றுப்படுத்துதலை அந்த கவுன்சிலிங் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியலை, ஆனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் உங்களுடைய மனதிற்கு தேவையான ஆற்றுப்படுத்துதலை அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை ஃபாதர் எனக்கு யாரும் எதுவும் கொடுக்க வேணாம், நான் கொஞ்சம் பேசணும், நான் பேசுவதை யாராவது கேட்கணும், எனக்கு அது மட்டும் தான் தேவைன்னு சொல்லும் பொழுது, சரி வாங்கியான்னு சொல்லி அங்கே இருக்கிற நீரூற்றுறையில் அமர்ந்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. தன்னுடைய வாழ்க்கையை அவர் முழுவதுமாய் அப்படியே பகிர்ந்து கொள்கிற பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், ஃபாதர் என்னுடைய மனைவியை நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் இழந்து விட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலே வேலை செய்கிறாங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நானும் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் என் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்து நான் நிறைய பொருள் நிறைய பணம் சம்பாதித்தேன், ஆனால் இன்னைக்கு ஃபாதர் என் வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த குறையுமே கிடையாது, எல்லா செல்வங்களையும் நான் என் உழைப்பால் தேடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நான் போதுமான அளவுக்கு என் பிள்ளைகளுடைய கரத்தை சார்ந்து இல்லாத அளவுக்கு என்னுடைய வங்கியில் எனக்கு சொல்லி கையிருப்பு பணம் இருக்கு, ஆனால் ஃபாதர் என்னை அன்பு செய்வதற்கு ஒரு இதயம் என் அருகில் இல்லை, என்னை அன்பு செய்வதற்கு ஒரு நபர் என் அருகில் இல்லை, என் மனைவி இருந்த வரைக்கும் ஒரு இயந்திர வாழ்க்கை, நான் வெளிநாட்டில் இருப்பேன் அவர் இங்கே இருப்பார், அலைபேசியில் தான் எங்களுடைய அன்பை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம், என் ஓட்டமெல்லாம் முடிந்து இதுக்கப்புறம் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடலாம், பிள்ளைகளோட நேரத்தை செலவிடலாம்னு சொல்லி எல்லா பணம் பொருளோடு நான் திரும்பி தேசத்துக்கு வந்து இன்றைக்கி என் கையில் எல்லாமே இருக்குது ஃபாதர், ஆனால் என் மனைவி இல்லை, என்னுடைய வாலிப பருவத்தில் எதை தேடி நான் ஓடினேனோ இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் அந்த வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களும் ஓடி போயிட்டாங்க, இன்றைக்கி ஒரு தனி மனிதனாய் நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறேன், வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, ஆனால் அந்த அன்பு என்பது நான் பணம் கொடுப்பதால் வருகிற ஒரு அன்பு, அது உண்மையான அன்பு கிடையாது ஃபாதர், அதனால தான் வாய்ப்பு கிடைக்கிறப்பலாம் இந்த மாதிரி வேளாங்கண்ணிக்கு பூண்டிக்குன்னு சொல்லி எங்கெங்கே திருத்தலங்கள் இருக்களோ அங்கெல்லாம் ஓடி போய் நான் அமைதியில் என் நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் செலவிடுகிறேன்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு மனிதன் இந்த நம்மத்தையில் வாழ்கிற அநேக மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவர்கள் ஒருவர் அவ்வளவுதான். இன்றைக்கி நாம் நம்மில் பலர் அனுபவிக்காத கஷ்டங்கள் இல்லை, ஒருவேளை முகத்தில் நம்ம புன்னகையை அணிஞ்சுக்கிட்டோம், இல்லாட்டி வெளி நல்ல பகட்டான உடை அணிந்து கொண்டோம், பெரிய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு கஷ்டமும் ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லி வெளியில் ஒரு விதமான பாசாங்கு நாடகத்தை மேற்கொள்கிறோமானால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபரிலும் அந்த உள்ளம் தன்னை முழுமையாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு இதயத்திற்காய் நாடி தவிக்கிறது. என்னை என்னுடைய கணவன், என்னை என் மனைவி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாமே, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளலாமேன்னு சொல்லி, நான் கடந்து கொண்டிருக்கிற அந்த கடினமான நாட்களில் எனக்கு யார் ஆறுதலை கொடுக்க போகிறான், இவ்வளவு ஏச்சு பேச்சைகள் இந்த சொந்தக்காரங்க என்னை பற்றி பேசிட்டாங்க, எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லை, நான் எங்கேயும் அலையிறேன், யார் எனக்கு ஆறுதலை கொடுப்பான்னு சொல்லி அவரவர் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கஷ்டத்தை தாங்கி அலைகிற மனிதர்கள் தான் அதிகம். அதுவும் ஆலயத்திற்கு சொல்லுகிற நம்மில் பலர் கோயிலுக்கு போயிட்டு நிறைய பேரை பார்த்து சிரித்து எல்லாத்துக்கும் பரிசு தர சொல்கிறனால பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிறோம், ஆனால் நம்முடைய மனதிற்குள் இருக்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு தவிப்பு, நம்முடைய உள்ளம் வடிக்கிற கண்ணீர் இருக்கிறதே அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் இங்கே இருக்க உலகத்தில் எல்லாத்திலும் மறந்துடுங்க, நீங்கள் தனியாக பேசி அழுவுங்க ஜெபிக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ளே இருக்கிற காயங்களை கொட்டி தீர்ப்பார்கள். எல்லோருக்கும் அவரவர் வயதிற்கும் சூழலுக்கும் ஏற்ற பிரச்சனையை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம், படிச்சிருப்போம் நல்ல மதிப்பெண் கிடச்சிருக்காது, நல்ல மதிப்பெண் இருக்கும் நல்ல கல்லூரி கிடச்சிருக்காம போயிருக்கும், எல்லாம் கிடச்சி நல்லா படித்து வச்சுருப்போம், திறமைக்கேற்ற வேலை எல்லாம் இருக்கும், நல்ல வேலை கிடச்சிருக்கும், ஆனால் நம்முடைய நாம் சிந்துகிற வியர்வைக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கும், அந்த ஊதியம் கிடைச்சாலும் கூட விரலுக்கேற்ற வீக்கியம் இல்லாதபடி குடும்பத்தினுடைய தேவைகள் குடும்பத்தினுடைய கடன் இன்னும் அதிகமாக இருக்கும், எல்லாம் நல்லா இருந்து குடும்பம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு விபத்து வந்திருக்கும், வீட்டில் யாருக்காவது நோய் வந்திருக்கும், ஒரே நாளில் சேர்த்து வச்சு எல்லாமே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொட்ட வேண்டிய சூழல் வந்திருக்கும், நல்ல வேலை கிடைச்சி செட்டிலாக இருந்தாலும் கூட அந்த பணம் வருவதும் போகவும் தெரியாமல் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் ஓடிக்கிட்டே இருக்குமே, ஆனால் ஒரு நிறைவில்லைன்னு சொல்லி என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு மதிப்பிற்குரிய ஐயாயிரம் மாதிரி இங்கே இருக்கிற நிறையா பேர் பணம் பொருள் எல்லாமே இருக்குது, ஆனால் அவர்கள் தேடி தவிக்கிற அந்த ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம்.
இந்த திருஹிருதய பெருவிழா சொல்லுகிற செய்தி நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நிறைவை நிம்மதியை கொடுக்கிறவராய் தான் ஆண்டவர் இருக்கிறார். முதல் வாசகத்தில் பாருங்களே, கடவுள் வாக்கு கொடுக்கிறார், அவர் தன்னை ஆயனாக வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு வரியாக வாக்கியமாக மெதுவாக மெதுவாக படித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எவ்வளவு கனமான வார்த்தைகள் நமக்கு தெரியும். அவர் சொல்கிறார், நான் என்னுடைய மக்களை தேடி வருவேன். இன்றைக்கி நம்ம தேடி அலைகிறோம், எனக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும், யார் எனக்கான உண்மையான அன்பை கொடுப்பார், யார் எனக்கு ஆறுதலாக இருப்பார்ன்னு சொல்லி. ஆனால் கடவுள் சொல்கிறார், நான் என் மக்களை தேடி வருகிறேன். தேடி வந்து என்ன செய்கிறேன், சும்மா கூட உட்காந்துக்கல, அவர்கள் எதிர்பார்க்கிற மீட்பை நான் கொடுக்கிறேன். அன்னைக்கு இஸ்ரேல் சமூகத்திற்கு அந்த மீட்பு என்பது தேவையாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சூழலில் அது விடுதலையாக இருக்கலாம், அது உடல் சுகமாக இருக்கலாம், அது கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கலாம், அது நிம்மதியாக இருக்கலாம். கடவுள் சொல்றார், நான் தேடி வந்து அந்த மீட்பை கொடுப்பேன். மப்பும் மந்தாரமான சூழலில் ஐயோ என் வாழ்க்கையில் எல்லாமே போயிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தடுமாறி இருக்கிறப்ப, வழிகள் இல்லாத பொழுது கடவுள் வாக்களிக்கிறார், நான் வந்து உனக்கு கொடுப்பேன். உன் காயங்களை நான் கட்டுப்படுதுனா இருக்கிறேன், நீ நலிவடைஞ்சு இருக்கிறாயா, அவனை திடப்படுத்துகிறேன்னு சொல்லி மேய்ச்சல் நிலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறாராம். எது அந்த மந்தைகளுக்கு தேவை, நிறைவோடு நிம்மதியாய் வாழ்வதற்கு அவர்களுக்கு நல்ல தண்ணீரும் மேய்ச்சலும் தேவை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பேன்னு சொல்லி கடவுள் வாக்களிக்கிறார். எதை கடவுள் வாக்களித்தாரோ நற்செய்தியில் அதை அப்படியே வாழ்ந்து காட்டுகிறவராய் இயேசு இருக்கிறார். திருப்பாடலில் பாடணும், நான் ஆயராக இருக்கிறேன், புல்வெளிக்கு அழைத்து செல்கிறேன், எதிரிகளுக்கு முன்னால் ஒரு விருந்தன் ஏற்பாடு செய்கிறேன், உங்கள் பாத்திரம் நிறைவு வழிகிறதுன்னு சொல்லி கடவுள் சொன்னார். சொன்னதை தன் மகன் வழியாக அவர் நிறைவேற்றுகிறார், இல்லாட்டி தன்னுடைய அப்பா சொன்னதை இயேசு வாழ்ந்து காட்டுவதை பார்க்கிறோம். என்ன செய்கிறார், 99 ஆடு இருக்கு, அந்த ஒரு ஆடு முக்கியம். நம்முடைய உலகத்தினுடைய நீங்கள் நம்ம டெமோக்ரஸின்னு பேசுகிறோம், குடியரசுன்னு பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், பெரும்பான்மை சரி, பெரும்பான்மை எது சொல்லுதோ அது சரி, பெரும்பான்மை எது முடிவெடுக்குதோ அது சரி. சிறுபான்மையினுடைய உணர்வுகளும் சிறுபான்மையினுடைய வழிகளும் இங்கு பெரிதாய் கண்டுகொள்ளப்படுவதில்லை. ஆனால் இயேசுடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் சிறுபான்மை முக்கியம். ஒருவேளை நம்முடைய காயம், நம்முடைய பிரச்சனை நம்ம கூட இருக்கிற உறவுகளுக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு சொல்கிற பாருங்களே, எனக்கு நீங்கள் மட்டும்தான் அந்த தொலைந்து போன ஆடுகளாக என் கண்களுக்கு தெரிகிறீங்க. மீதி 99 ஆடு நிறைவோடு இருக்கலாம், பிரச்சனைலாம் எனக்கு அவங்க முக்கியம் இல்லை, நீங்கள் தான் முக்கியம். நான் உங்களை தேடி வருகிறேன், என் மக்களை தேடி வருவேன், மீட்பு கொடுப்பேன், வழி நடத்துவேன், மேய்ச்சல் நடத்தை காண்பிப்பேன் சொல்லி எதை கடவுள் முதல் வாசகத்தில் வாக்களித்தாரோ அதை செய்து காட்டுகிறவராக இயேசு வருகிறார். பாருங்களே, அவர் தேடி போகிறார். நீ பாவியா, நான் உன்னை தேடி வரேன்ப்பா. உனக்கு உடற்சுகம் இல்லையா, நான் உன்னை தேடி வரேன்ப்பா. உன்னை ஊர் ஒதுக்கி வச்சிருக்கா, நான் உன்னை தேடி வரேன்ப்பா. உன்னை துணையாளன்னு சொல்லி தொடமாட்டேன்டா, நான் உன்னை தொட்டு குணப்படுத்துறேன்ப்பா. உன்னை தண்ணியில் இறக்க யாருமே இல்லையா, நீ தண்ணிக்குள்ளே இறங்க வேணாம், நான் வார்த்தையை சொல்கிறேன், நீ அந்த கட்டிலோடு தூக்கிட்டு போன்னு சொல்லி தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த இதயம் மக்களை தேடி தேடி சென்ற இதயமாக இருந்தது. அவர் சொல்கிறார் பாருங்களே, அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சினா நான் இவ்வளோ மகிழ்வேன்னு பாருங்க. மிகப்பெரிய உலகத்தில், மிகப்பெரிய ஊரில் நம்ம நினச்சிக்கலாம், என்னுடைய பிரச்சனையெல்லாம் மற்றவங்களுக்கு எங்கே புரிய போகுது, என் பிரச்சனைக்காக யார் குரல் கொடுக்க போகிறா, எனக்காக யார் வந்து நிற்க போகிறான்னு சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் அல்ல, நீங்கள் வேதனைப்பட்டால் தனி ஒருவனாய் உலகத்தின் பார்வையில் மதிப்பில்லாத சிறுபான்மையாக உங்கள் உணர்வுகள் செல்லுமையானால் நீங்கள் தொலைந்து போன ஆடாய் இயேசுவோடைய பார்வையில் தீவீர்கள். அவர் உங்களை தேடி வருவார். அவர் சொல்றாருங்களே, உங்களை குறித்து தான் விண்ணகத்திலே மகிழ்ச்சின்னு சொல்றார். கஷ்டப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, இந்த துடிக்கிற இதயம் உங்களை நோக்கி ஓடி வரும். இயேசுவின் இதயம் அப்படிப்பட்டது தான். 2 வாசகத்தில் பவுல் இன்னும் அழகாக சொல்லுகிறார், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது பாருங்களே. நாம் நேர்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுது, இறை பற்றில்லாமல் இருந்த பொழுது கூட நமக்காய் அவர் உயிரை கொடுக்கிறவராக இருக்கிறாராம், நமக்காய் அவர் அன்பு செய்கிறவராக இருக்கிறாராம். பெரிய பெரிய வார்த்தைகள் தான். கடவுள் அன்பு செய்கிறார், ஐயோ நான் நேர்மையாக இல்லையே, கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லையே, கடவுளுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கிறதில்லையே, கடவுளுடைய ஆலயத்துக்கு போகிறதில்லையே, கடவுளுக்கு முன்னால் மண்டியிட்டு என் பிரச்சனைகளை சொல்லி அழுவதில்லையே, கடவுளே என்னுடைய பிரச்சனைகளில் நான் தீர்வை பக்கத்தில் இருக்க மனுஷன்கிட்ட, பக்கத்தில் இருக்க சொந்தக்காரவங்கள்ட்ட, என் கோயிலில், என் சாமியாரில், என் ஸ்கூலில், என் டீச்சர்ஸ்லன்னு சொல்லி எல்லாத்திலையும் புலம்புறேன், ஆனால் உம்மிடத்தில் புலம்புவதில்லையே. கடவுள் சொல்ல, பரவாயில்லப்பா, நீ நேர்மையில்லாம் இருக்கியா, எனக்கு முன்னாடி பிரமாணிக்க முடியாமல் வாழறியா, நீ என்னை புறக்கணித்தாலும் கூட நான் உன்னை தேடி வருகிறவனாக இருக்கிறேன். இன்னும் அழகாக எழுதுகிறார், எப்போ கடவுள் நமக்காய் தன் மகனை கையளித்தார், நாம் நல்லவங்களாக இருந்தப்ப, இல்லை இல்லை, நாம் பாவிகளாக இருந்த பொழுதல்லவா அவர் நமக்காய் தன் மகனை கையெழுத்தார்னு சொல்லி. ஒருவேளை அந்த வரி தண்டுகிறவர் போல, எனக்கு கோயிலுக்கு போக முடியலை, எனக்குள்ளாக இருக்கிற பாவம் என் கண் முன்னால் வந்து நின்று நான் பரிசுத்தமாக இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு நினைவூட்டி
ஆலயத்திற்கு முன்னாடியும் ஆண்டவருக்கு முன்னாடி செல்ல தடுத்தா அப்போ சொல்கிறார், நீங்கள் வராட்டி பரவாயில்ல, நான் உங்களை தேடி வருவேன். உங்கள் இதயம் எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராய் நான் இருப்பேன். இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ரெண்டாம் வசனம் கொடுக்கிற செய்தி அதுதான். அப்போ நம்ம கடவுளுக்கு முன்னாடி நேர்மை இல்லாமல் பிரமாணிக்கம் இல்லாமல் பாவியாக இருந்தால் அந்த சூழல்லையுமே கடவுளும் இயேசுவும் நம்மை தேடி வந்து நம்மை தேற்றுகிற, நமக்கு ஆற்றல் கொடுக்குற, ஆற்றுப்படுத்துகிற பணியை செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒருவேளை நாம் கடவுளை அன்பு செய்து கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து நம் இன்னல்களில் இடர்பாடுகளில் இயேசுவை கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் அவர் இன்னும் எவ்வளவு நம்மை தாங்கி பிடிப்பார். வார்த்தை சொல்லுது பாருங்களே, நீங்கள் என்னை அடைக்கலமாக்கிட்டால் நான் உங்களுக்கு மிகப்பெரிய பாறையாய் கேடயமாக இருப்பேன்னு சொல்கிறேன். இதயம் அப்படிப்பட்டது. நாம் நேர்மை இல்லாதப்பவே இவ்வளவு அன்பை கொட்டி தீர்த்து சிலுவையில் அவர் தன் கரங்களை விரித்து கொடுத்தாருன்னு சொன்னால், அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம நேர்மையாக இருந்தோம்னு சொன்னால் வேறு எந்த மனிதனிடத்தில் நாம் ஆறுதலுக்கு செல்ல வேண்டும்? யாருமே என்னை புரிஞ்சுக்கலையே வருத்தப்படவே மாட்டோம், யாருமே என்னை ஏற்றுக்கலையே கவலைப்படவே மாட்டோம். இந்த மனிதர்கள் எல்லாம் அழிந்து போகிறவர்கள், இவர்கள் எனக்கான அன்பை அங்கீகாரத்தை கொடுக்க வேணாம், நான் கடவுளுக்கு முன்னால் உண்மையாக இருக்கிறேனே, எனக்காய் துடிக்கிற இதயம். இவர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களா? சந்தோஷம். எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டிங்களா? பரவாயில்ல, நீங்கள் என்னை ஒதுக்கி வைத்தீர்கள், ஆனால் நான் கடவுளுடைய பார்வையில் இந்த சமூகத்தால் தொலைக்கப்பட்ட, உணர்வு அடிப்படையில் தொலைக்கப்பட்ட ஆளாக இருக்கிறேனா, என்னை தேடி அந்த இதயம் வரும். அந்த இதயம் நம்மை உணர்ந்து கொள்ளும். வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம், வார்த்தைகளெல்லாம் செலவே வேணாம். மிக உயர்ந்த அன்பு அதுதான். இயேசுடைய இதயத்திற்கு முன்னால் எதையுமே நம்ம சொல்ல வேணாம். அந்த இதயம் நம்முடைய இதயத்தின் ஏக்கங்களை புரிந்து கொள்ளும். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறப்ப பல சமயங்களில் நாம் அப்படியே குழுவாக இணைந்து ஜெபிப்போம், என்ன ஜெபிக்கிறோன்னு தெரியாது, அது பல்வேறு தேவைகளுக்காக இருக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் கஷ்டப்படுறப்ப அந்த கஷ்டத்தை நீங்கள் நினச்சி பார்க்குறப்ப உங்களுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அது சொல்ல முடியாது, அப்படி குரல் தழும்பும். அந்த நேரத்தில் வார்த்தை வடிவம் எடுக்காத உங்கள் வழிகளை கடவுள் புரிஞ்சுப்பார். அதுதான் இந்த இருதயத்தினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கு இந்த இதயம் எப்பொழுதுமே நம்ம கை துரிச்சிக்கிட்டே இருக்கும். யாருமே இல்லை, புரிஞ்சிக்கல, சரியாக புரிஞ்சிக்கலன்னு நம்ம கவலைப்படவே கூடாது. நமக்காய் துடிக்கிற இதயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷனாக வந்தது காரணமே முதல் வாசகத்தில் வானக தந்தை சொன்னதை நிறைவேற்றுவதற்காகத்தான். அவர் நிறைவேற்றினார், இன்றும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவரை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது தன்னை உண்மையான நம்பிக்கையோடு தேடி வருகிற யாரையும் அவர் ஏமாற்றியதாய் நாம் எங்கேயுமே வாசிக்க முடியாது, சாட்சியே இருக்காது. இந்த 3 நாட்கள் வேளாங்கண்ணியில் அற்புதம் செஞ்ச அந்த அருங்காட்சியகத்தை போய் பார்க்குறப்ப எத்தனை நன்றி, எத்தனை நன்றி. எனக்கு குழந்தை இல்லை, கைகால் சரியில்லை, என் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, வயிற்றில் கட்டின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த தாயிடத்தில் எடுத்து 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 வைக்கிறப்ப அந்த நன்றியை வாசிக்கிறப்ப ஒரு நம்பிக்கையில் ஒரு புது உணர்வு நமக்குள்ளே பிறக்குது. இவங்களுக்கு செஞ்ச கடவுள் நமக்கு செய்ய மாட்டாரா? ஏதோ கலிலேயாவில் யூதேயாவில் சமாரிய பகுதியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்ட மனிதர்களுக்காக துடித்த இதயம் இயேசுடைய இதயம் இல்லை, அவர்களுக்காக மட்டும் துடித்தது இல்லை. இந்த போய் அந்த சாட்சிகளை படிக்கிறப்ப 2022 இந்த ஜூனில் போன மே மாதத்தில் இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த இதயம் தன்னை நோக்கி உண்மையோடு ஜெபிக்கிற, தன்னை நோக்கி உண்மையாக ஓடி வருகிற மக்களுக்கு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செய்கிற கடவுள் நமக்கு செய்ய மாட்டாரா? வித்தியாசம் என்ன? அவர்கள் யாரிடத்தில் செல்ல வேண்டும் என தெரிந்திருந்தார்கள், சென்றார்கள், அதிசயத்தை கண்டார்கள். அந்த இதயம் அவர்களை தாங்கி பிடிச்சிச்சு. நம்ம ஒருவேளை உலகத்துக்கு பின்னாடி போயிருந்தா, நமக்கு தேவையான ஆறுதலை அறிவை சார்ந்து பேசுகிற கூட்டத்துக்கு பின்னாடி போய் எனக்கு இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, எனக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தோம்னு சொன்னால் அதுவும் தேவை, அதையும் கடந்து நம் அறிவையெல்லாம் கடந்த ஒரு அதிசயத்தை, நம் புரிதலையெல்லாம் கடந்த ஒரு அதிசயத்தை செய்யக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அந்த இதயம் நம்மை முழுமையாய் புரிந்து வைத்திருக்கிறது. எப்படி அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைக்காய் காத்திருந்தார் ஊதாரி மைந்தனுக்காய், அதுபோல் இன்றைக்கி இந்த இதயம் நமக்காய் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அவரிடத்தில் செல்ல வேண்டும் என தீர்மானித்தாலே போதும், நம்ம சொல்லாட்டியும் அவர் வருவார். ஒருவேளை நாம் தீர்மானித்தாலே போதும், என்னை நோக்கி ஒரு இதயம் திரும்புதுன்னு சொல்லி நற்செய்தி சொல்லுவது பார்த்தீங்களா, நம்மை குறித்து விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி நிமித்தமாய் அவர் நம்மை தேடி வருவார். முதல் வாசகம் சொல்லுகிறபடி, உங்கள் காயங்களுக்கு கட்டுப்போடுகிறேன், நலிந்திருந்தால் உங்களை திடப்படுத்துகிறேன். அந்த வார்த்தையை நம் சமகாலத்துக்கு அப்படியே மொழிபெயர்த்து பாருங்களே, பொருள் பெயர்த்து பாருங்களே, உங்கள் கடன்களுக்கு நான் தீர்வு கொடுக்கிறேன், உங்கள் நோய்களுக்கு நான் சுகம் கொடுக்கிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொடுக்கிறேன்,
உங்கள் மனக்கவலையிலிருந்து நான் மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். இதோ உங்கள் கண்ணீரை நான் அக்களிப்பின் கண்ணீரை மாற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அதிசயம் செய்ய காத்திருக்கிறார். இந்த இருதய பெருவிழா நாளிலே அவரை நோக்கி செல்லுவோம். நம்முடைய குடும்பத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த மதிய நேரத்தில் 3 மணிக்கு ஏன் மதியம் 3 மணிக்கு ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் உயிரிட்ட அந்த நேரத்திலே நமக்காய் சகலத்தையும் இழந்த நேரத்திலே நம்மை, நம் பிள்ளைகளை, நம் குடும்பத்தை, நம்முடைய பங்கு சமூகத்தை, நாம் பணி செய்கிற இடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாருக்காகவும் மனம் இருக்கிற கடவுள் அவருடைய தனிப்பெரும் சொத்தாய் நம்மை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரே, நமக்காய் மனம் இறங்க மாட்டாரா? அவர் மனம் இறங்கி காத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற ஆசீர்வாதத்தை அருந்துகிற பிள்ளைகளாய், அள்ளி சுவைக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். இறைவன் தாமே நமக்குள் தூண்டுதலை கொடுத்து அவரை நோக்கி நம்மை திருப்புவாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாயமை புண்ணிய வழியில் நிலை பெற செய்வார். அன்பின் பழியா ஏற்பார், உம்மை அணுகிடும் எளியவ வேண்டுதல் கேட்பார். அன்பின் பழியா ஏற்பார், வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோ, அருள் வள்ளல் உன் கருணை வாழ்கின்றோ. வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளல் உன் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோ, முழு முதல் தலைவா இறஞ்சுகின்றோம், எம்மை திருப்பழி பொருளாய் தருகின்றோம். கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல வானகத் தந்தை கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின்
சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினா. ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குடும்பமாய் உமது புகழை பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணுவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மோக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் மறக்கப்பட்டவர்களையும் மாசில்லாத குழந்தைகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுடைய செரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் எம் மண்ணின் புனிதராம் புனித தேவ சகாயத்தோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திரும் வரம் இருளுமாறு இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் வழங்கி தீமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை விடுதலை பெறச் செய்தும் யாதொரு கண்ணீரும் கலக்கமும் கடனுமின்றி நலமும் வளமும் நீண்ட ஆயுளோடும் வாழ அருள் புரிவீராகும். நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவளோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வழங்கியருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாகும். உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே துடிக்கிற இதயமாய் நமக்காக உடைபட்டவர். திருவுடலாய் திரு ரத்தமாய் நமக்குள் எழுந்து வரும் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல்
நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, நமக்காய் துடிக்கிற ஆண்டருடைய இருதயத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த வேளையிலே அவருடைய இருதயத்திடம் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம் இது. இந்த பாடல் வழியாக நம் அவரோடு ஐக்கியப்பட்டு நம்முடைய வந்தாட்டுகளை எல்லாம் அவருடைய பாதம் எடுத்து வைப்போம். இறைவன் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கெல்லாம் ஆயினா இருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ முன்னர் வந்து ஆயிரெல்லாம் உங்களை கொள்ளையடித்தார்கள், திருடினார்கள். உங்களுக்காய் துடிக்கிற, உங்களை தேடி வருகிற, உங்களுக்கு மீட்பை கொடுக்கிற ஆயினாய் நான் இருப்பேன் சொல்லி வாக்களித்த கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, மப்பும் மந்தாரமான நாளில் கூட நான் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன். உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆயினாய், தன் மந்தைக்காய் உயிரை கொடுக்கிற உண்மையான ஆயினாய் நான் இருப்பேன் சொல்லி நீர் வாக்களிக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வளமையான நாட்களை வளமையான வாழ்வை உங்களுக்கு கொடுப்பதற்காய் பசும் புல்வெளிகளை நோக்கி இதோ மலைப்பகுதிகளில் நான் உங்களை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வன் சொல்லி வாக்களித்த கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, இதையெல்லாம் நீர் வாக்களித்தீரோ. தேடி வருபவராய், உடன் தங்குபவராய், மீட்பளிப்பவராய், காயங்களுக்கு கட்டுப்படுகிறவராய், நலிந்த கால்களை கரங்களை எல்லாம் திடப்படுத்துகிறவராய் நீர் வாக்களித்த உம்முடைய வார்த்தை ஆண்டவரை நிறைவேற்றுகின்ற வண்ணமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பி இதோ நீர் வாக்களித்தபடி அவர் எங்களை தேடி வந்து தன் இரத்தத்தினால் எங்களுக்கு மீட்பை கொடுத்து எங்கள் கரம் பிடித்த ஆண்டவரே எங்களை மேய்ச்சல் என்கின்ற நிலையான பெரும் இல்லத்தை நோக்கி வழிநடத்துகின்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே, யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை காக்கிற உங்கள் தேவன்மை நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என சொல்லி தகப்பனேன். நீங்காத உம்முடைய பிரசன்னத்தால் உம்முடைய உடனிருப்பினால் எங்களுக்கு நீர் வலுசு இருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகம் எங்களை மறந்தாலும் உலகம் எங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் இது உங்களுக்காய் பேராவலோடு துடிக்கிற இருதயம் என்னிடம் சொல்லி உம்முடைய மகனை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, அந்த இருதயம் எங்களுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, உங்கள் சுமைகளை எல்லாம் என்னிடத்திலே இறக்கி வையுங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை, ஆறுதலை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தருவேன் என சொல்லி எங்களுக்காய் இந்த இருதயம் என்னாலும் காத்திருக்கின்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்காதவரா ஆதிகளே வார்த்தையாக இருந்து இந்த உலகம் முடிகிறவரை எங்களோடு இருப்பேன் என சொன்னவரே, இருதயத்தின் வழியாக எங்களை தாங்கி பிடிக்க இறைவா நீர் செய்த மிகப்பெரிய உம்முடைய கிருபைக்காய் திருவுளத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னையவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னையவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா,
நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமாண்டவரே, தொலைந்து போன ஒற்றை ஆட்டை தேடி வருவேன் என சொன்னீரேன். உம்முடைய அந்த இருதயத்திலே என்னை, என் வாழ்க்கை துணைவரை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீர்தாமே வெளியில் சொல்ல முடியாத ஏக்க பெருமூச்சுகளுடைய அர்த்தத்தை கூட அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் குடும்பமும், என் மனநிலையும், என் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கிடக்கின்ற நாட்களை, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை ஆண்டவரே நீ அறிந்திருக்கிறீர். தேவரே, நீர்தாம் எல்லாவற்றையும் ஏறெடுத்து படித்து பார்த்த ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்கிற, எங்களை தேடி வருகிற, எங்களுக்காய் கண்ணீர் சிந்துகிற உம்முடைய இருதயம் தானவே அத்துணை பிரச்சனைகளிடம் எங்களுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் நேர்மையற்றவராய் பாதைகளாக இருந்த பொழுது கூட உங்களுக்காய் நான் பலியான என்ன சொல்லி பாவியாய் இருந்த நாளில் கூட எங்களுக்காய் உயிர் கொடுத்தேன். தேவரே, உண்மையே முழுமையாய் நம்பி உம்மால் எல்லாம் ஆகும் என சொல்லி ஆண்டவரே நம்பிக்கையோடு இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் அத்தனை தேவைகள் நிறைவேற்றிடலாம் ஆண்டவரே. சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்வதற்காக நீ கொடுத்திருக்கின்ற இந்த ஊரை, உறவுகளை, எங்களுடைய ஆலயத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர்தாமே முழுமையாய் படித்து ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்தரலும். நீர் பசி ஆற்றினீர், பிணி போக்கினீர், பார்வை கொடுத்தீர், பேச வைத்தீர், எழுந்து நடக்க வைத்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளுக்கு ஏற்றபடி உம்முடைய இருதயம் அவர்களுடைய இயக்கங்களை எல்லாம் நிறைவேற்றியபடியாகும். நாங்கள் உம்மிடத்தில் ஏங்கி கேட்கிற அத்துணை காரியங்களையும் ஆண்டவரே நீர்தாமே முழுமையாய் நிறைவேற்றி நீர் வாக்களிக்கிறபடியாக நீர் எங்கு ஆயனாய் இருக்கிறீரோ அந்த குடும்பத்திலே அருளுக்கும் பொருளுக்கும் ஒரு நாளும் குறையில்லாதபடி மாத்திரம் நிரம்பி வழிவதாக ஆண்டவரே. நாங்களும் இந்த மன்னகத்தில் வாழ்கின்ற நாள் வரைக்கும் உமக்கு உயிருள்ள சாட்சிகளாக இருந்து உம்முடைய இருதயத்தை நோக்கி நாங்களும் அனுதினமும் அடியெடுத்து வைக்கும் அநேக மக்களை உமை நோக்கி அழைத்து வருகின்ற உம்முடைய மந்தைய சார்ந்த ஆடுகளாய் எங்களையும் நீ உருவாற்றின்படியாக உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும். ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளும் எங்களை புனித அன்பு தேயால் பற்று எரிய செய்வதாகும். இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின்
இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன்.